நம்ம விஜயுடைய சன் இருக்கார்ல சஞ்சய், அவர் வந்துட்டு ஒரு இந்தியரே கிடையாது அப்படின்னு தற்போது ஒரு செய்தி சமூக வலைத்தளத்தில் சம வைரலாக போயிட்டு இருக்குங்க. ஸோ என்ன காரணம், எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது உண்மையில் அவர் இந்தியர் தானா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் வச்சிருக்கலான்னு தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் எதுக்காக இவர் இந்தியர் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது விஜயுடைய சன் பிறந்ததே வந்துட்டு லண்டனில் தானா, ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு பர்த் ரைட்ஸாகவே வந்துட்டு லண்டன் குடியுரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு இந்தியர்கள் எல்லாருமே மறுபடியும் தாய்நாட்டுக்கே வந்துட்டு திரும்பத்துக்கு இந்தியாவை சேர்ந்து நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அப்போ கூட வந்துட்டு சஞ்சய் இந்தியாவுக்கு வரவே இல்லையா, கனடாவிலேயே தான் வந்துட்டு இருந்தாராம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இந்தியர் கிடையாது, லண்டன் சிட்டிசன் தான், அதனால தான் வந்துட்டு அவர் இந்தியாவுக்கே வரல, அங்கேயே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளிவந்திருக்கு. இப்போ சிஏஏ சட்டத்தை வந்துட்டு புறக்கணிக்கிற விஜய் வந்துட்டு இந்த காரணத்தினால தான் வந்துட்டு இதை புறக்கணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த செய்தி வெளியே வந்திருக்குங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, ஆனால் அவருடைய சன் வந்துட்டு பிறந்தது லண்டன் லண்டா அப்படின்றது மட்டும் தெளிவாகவே தெரியுது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் விஜய் சிஏஏ சட்டத்தை புறக்கணிக்கிறாரா அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.